வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணிதம் எட்டாவது பாடம் புள்ளியியலும் நிகழ்தகவும் எடுத்துக்காட்டு எட்டில் எட்டு போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க ஏழு நான்கு எட்டு பத்து பதினொன்று இதுக்கு நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் பாருங்கள் இதன் எல்லா மதிப்புகளுடனும் மூனை கூட்டும்போது கிடைக்கும் புதிய தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க அதுக்கு அடுத்தது இந்த ஐந்து தரவு புள்ளிகள் இருக்கு இல்லையா இந்த ஒவ்வொரு தரவு பிள்ளைகளுடனும் எதை மூணை நம்ம கூட்டணும் கூட்டினோடனே ஒரு புதிய தரவு கிடைக்கும் அந்த தரவுக்கும் நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்குமே திட்ட விளக்கம் மாறாது ஏன் அப்படின்னா கொடுத்துருக்க தரவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியில ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டினாலோ கழித்தாலோ திட்ட விளக்கம் மாறாது இந்த ஏழு நாலு எட்டு பத்து பதினெட்டு இதுக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிப்போம் அதுக்கடுத்து இது இந்த ஐந்து எண்கள் இருக்குது இல்லையா இது எல்லாத்துக்குடையும் மூணை கூட்டி இன்னொரு திட்ட விளக்கம் கண்டுபிடிப்போம் ரெண்டும் சமமாகத்தான் இருக்கும் சரியா கண்டுபிடிக்கலாமா முதல்ல இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தரவு ஏழு நாலு எட்டு பத்து பதினொன்று மொத்தம் எத்தனை புள்ளிகள் இருக்குது ஐந்து தரவு புள்ளிகள் இருக்குது அப்போ என்னோட மதிப்பு ஐந்து எண்கள் எல்லாமே சிறிய எண்ணாக இருக்குது அப்போ நம்ம என்ன செஞ்சால் ஈஸியாக நேரடி முறையை நம்ம பயன்படுத்தலாம் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்னு எடுத்துடலாம் என்ன இருக்குது பாருங்கள் ஏழு நாலு எட்டு பத்து

நாற்பது அப்போ இந்த இடத்துல நாப் இப்போ இதை கூட்டலாமா பாருங்கள் ஒன்று அஞ்சு பதினொன்று இருபது இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு 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 நாலு நாலாரம் பத்து பதினொன்று பதினஞ்சு பதினஞ்சுக்கு ஐந்து மிச்சம் ஒன்று அப்போ இங்கே என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு இல்லையா முந்நூற்றி ஐம்பது எதோட மதிப்பு சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயரோட மதிப்பு முந்நூற்றி ஐம்பது இப்போ பாருங்கள் நம்ம சம்மேஷன் எக்ஸ்ஐயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயரோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ திட்ட விளக்கம் நேரடி முறை சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை எண் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்ஐ பை எண் அடுக்கு ரெண்டு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயரோட மதிப்பு முந்நூற்றி ஐம்பது பை எண்ணு என்னோட மதிப்பு என்னென்னு பாருங்கள் ஐந்து அப்போ எண்ணுக்கு பதிலாக ஐந்து மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்ஐயோட மதிப்பு நாற்பது நாற்பது பை என்னோட மதிப்பு ஐந்து அடுக்கு இரண்டு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இதை கேன்சல் பண்ணுவோம் பாருங்கள் ஏழஞ்சா முப்பத்தஞ்சு இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ முந்நூற்றி ஐம்பது அஞ்சை கொண்டு வகுத்தோம்னா எழுபது மைனஸ் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு நாற்பது இங்கே என்ன இருக்குது எட்டு மட்டும்தான் இருக்குது எட்டுக்கு அடுக்கு ரெண்டு இருக்குது அப்போ எட்டு ஸ்கொயர் எட்டு பருக்கல் எட்டு அறுபத்தி நான்கு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எழுபதுலேருந்து அறுபத்தி நான்கு கழிக்கிறோம் கழித்தா நமக்கு என்ன வரும் ஆறு வரும் எழுபதுலேருந்து அறுபத்தி நாலு கழிச்சிட்டோம்னா ஆறு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஆறுக்கு தான் நம்ம வர்க்கம் மூலம் எடுக்கணும் ஆறுக்கு தான் நம்ம வர்க்கம் மூலம் எடுக்கணும் எடுக்கலாமா பாருங்கள் ஆறுக்கு வர்க்கமூலம் எடுக்க போகிறோம் இந்த ஆறில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்க்க எண் ஓரொன்றாக ஒன்று ரெண்டு ரெண்டாக நாலு மூணு ஒம்பது ஆறு இருக்குது அப்போதான் சரியாக வரும் ரெண்டு ரெண்டாக நாலு தான் சரியாக வரும் ஆறுலேருந்து நாலு கழிச்சிட்டோம்னா இரண்டு அதுக்கடுத்து ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் ஏன்னா மேலேருந்து இறக்கிறதுக்கு இலக்கம் இல்லை ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் வர்க்கம் ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் சாதாரண வகுத்துலனா ஒரு ஜீரோ சேர்ப்போம் இங்கே ரெண்டு ஜீரோ சேர்த்ததுனால இங்கே புள்ளி வச்சிடணும் சரியா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டை நம்ம ரெண்டை கொண்டு பெருக்கி இங்கே எழுதணும் இங்கே என்ன இருந்தாலும் சரி அது ரெண்ட கொண்டு பெருக்கலாம் ரெண்டு ரெண்டாக நாலு ரெண்டு இருக்குது ரெண்ட கொண்டு பெருக்கணும் நாலு இந்த நாலு பக்கத்தில் நம்ம என்ன எண் போடுறோமோ அதே எண்ணை கொண்டு பெருக்கி நம்ம உள்ளே எழுதணும் நாலு இருக்குது என்ன எண் போட்டால் சரியாக வரும்னா நான்கு போட்டால்தான் சரியாக வரும் அப்போது நாலு பக்கத்தில் நாலு போட்டால் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாலு கொண்டே பெருக்கணும் நாங்கள் நாங்கள் பதினாறுக்கு ஆரம்பித்த ஒன்று நாங்கள் நாங்கள் பதினாறு பதினாறு ஒன்று பதினூற்றி எழுபத்தாறு ஒருவேளை நீங்கள் அஞ்சு போட்டிங்க அப்படின்னா அந்த இரநூறுட பெரிய எண் தான் நமக்கு கிடைக்கும் அஞ்சு போட்டால் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி அஞ்சை கொண்டே பெருக்கணும் அப்போ இந்த இரநூறுட பெரிய எண் தான் கிடைக்கும் எதுதான் சரியாக இருக்கும் நாலு தான் சரியாக இருக்கும் நான்கு வந்துச்சு நூற்றி எழுபத்தி ஆறு இரநூறுலேருந்து நூற்றி எழுபத்தாறு கழிச்சுமாக இருபத்தி நான்கு அடுத்து ஒரு ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இங்கே ரெண்டு புள்ளி நாலை இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டு அதை ரெண்டை கொண்டு பெருக்கி எழுதணும் இருபத்தி நாலு ரெண்டை கொண்டு பெருக்கினா நாற்பத்தி எட்டு இந்த நாற்பத்தி எட்டு பக்கத்தில் என்ன எண் போடுறோமோ அதே எண்ணை கொண்டு பெருக்கி எழுதணும் எது சரியாக வரும்னா நான்கு தான் சரியாக வரும் அப்போ இங்கேயும் நாலு இங்கேயும் நாலு நாற்பத்தெட்டு பக்கத்தில் நாலு போட்டதுனால் நானூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நாலு நாலு கொண்டே பெருக்கணும் நாங்கள் நாங்கள் பதினாறு பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று நாலு எட்டாம் முப்பத்தி ரெண்டு ஒன்று முப்பத்தி மூணுக்கு மூணு மிச்சம் மூணு நாங்கள் நாங்கள் பதினாறு பதினாறு மூணு பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இப்போ பாருங்கள் கழிச்சு எழுதி இல்லாமா இங்கே வாங்கினா பத்து பத்தில் ஆறு கழித்தோம்னா நான்கு இங்கே என்ன இருக்கும் ஒன்பது ஒன்பதில் மூணு கழித்தோம்னா ஆறு இங்கே என்ன இருக்கும் ஒன்று கடை வாங்கிட்டோம் அப்போ மூணு தான் இருக்கும் மூணுலேருந்து ஒம்பது கழிக்க முடியாது இங்கேருந்து கடை வாங்கினா பதிமூணு பதிமூணு ஒம்பது கழிச்சோன்னா நாலு நானூற்றி அறுபத்தி நான்கு சரியா இப்போ எப்போயும் போல் நமக்கு தசம புள்ளிக்கு அடுத்து மூன்று இலக்கங்கள் வேணும் ரெண்டு கண்டுபிடிச்சா இன்னும் ஒன்று வேணும் ரெண்டு கொண்டு பெரிய எழுதலாமா நாலு ரெண்டா எட்டு நாலு ரெண்டா எட்டு ரெண்டு ரெண்டா நாலு என்ன எண் இருந்தாலும் சரி அதை ரெண்டை கொண்டு பெருக்கி எழுதணும் இப்போ நானூற்றி எண்பத்தி எட்டு இதுக்கு பக்கத்தில் என்ன எண் போடுறோமோ அதே எண்ணை கொண்டு பெருக்கி எழுதணும் அதுக்கு முன்னால் இந்த ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறை கழிச்சிட்டோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு அதுக்கடுத்து இங்கே ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் ரெண்டு ஜீரோ சேர்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த நானூற்றி எண்பத்தெட்டு பக்கத்தில் என்ன எண் போடுறோமோ அதே எண்ணை கொண்டு நம்ம பெருக்கணும் எது கரெக்டாக இருக்கணும் ஒன்பது தான் சரியாக வரும் அப்போது ஒம்பது போட்டால் ஒம்பது கொண்டே பெருக்கணும் ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்றுக்கு ஒன்று மிச்சம் எட்டு ஒம்பது எட்டா எழுபத்தி ரெண்டு ஒரு எட்டு எண்பது எண்பதுக்கு ஜீரோ மிச்சம் எட்டு ஒம்பத்தெட்ட எழுபத்தி ரெண்டு இது ஒரு எட்டு எண்பது எண்பதுக்கு ஜீரோ மிச்சம் எட்டு ஒம்பது நாங்கள் முப்பத்தாறு ஒரு நாலு நாற்பத்தி நாலு என்ன போட்டோம் ஒன்பது போட்டோம் இல்லையா அப்போ இங்கேயும் ஒன்பது இங்கேயும் ஒன்பது சரியா இப்போ நாற்பத்தி நாலாயிரத்து ஒன்று கழிச்சிட்டோம்னா பத்து பத்தில் ஒன்று கழித்தோம்னா ஒன்பது ஒன்பதுலேருந்து ஜீரோ கழித்தா ஒன்பது இங்கே மூணு இங்கே என்ன இருக்குது ஆறு ஆறில் நாலு ரெண்டு போதும் நம்ம புள்ளிக்கு அடுத்து மூன்று இலக்கங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது ஆறுக்கு வர்க்கமல் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு நாலு ஒன்பது எடுத்து எழுதிக்கலாமா ரெண்டு புள்ளி நாலு நாலு ஒன்பது ரெண்டு புள்ளி நாலு நாலு ஒன்பது ஈக்குவல் டு இந்த இடத்த நம்ம முழுசாக போகிறோம் அப்போது பக்கத்தில் வலது பக்கம் இருக்கக்கூடிய எண்ணை பார்க்கணும்னா ஐந்து ஐந்தை விட பெரிய எண்ணாக இருந்தால் இந்த நாள் கூட ஒன்றை கூட்டலாம் என்ன இருக்குது ஒன்பது ஐந்தை விட பெரிய எண் அப்போ ரெண்டு புள்ளி நாலு இந்த நாள் கூட ஒன்றை கூட்டினோம்னா ஐந்து இதான் என்னது நமக்கு தேவையான திட்ட விளக்கம் தோராயமாக ரெண்டு புள்ளி நாலு ஐந்து இப்போ பாருங்கள் அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு தரவு புள்ளிகளிடம் மூணை கூட்டணும் மூணை கூட்டினா ஒரு கென் கிடைக்கும் அதுக்கு நம்ம திட்டவிலகம் கண்டுபிடிக்கணும் அதுக்கும் இதே ஆன்சர் தான் வரும் சரியா கண்டுபிடிக்கலாமா இப்போ பாருங்கள் முதல் தரவுப்புள்ளி ஏழு இருக்கா ஏழு கூட மூணை கூட்டினா பத்து இங்கே நாலு இருக்குது நாலு கூட மூணை கூட்டினோம்னா ஏழு எட்டு இருக்குது எட்டு கூட மூணை கூட்டினோம்னா பதினொன்று பத்து இருக்குது பத்து கூட மூணை கூட்டினா பதிமூணு பதினொன்று இருக்குது பதினொன்று கூட மூணு மூணுக்குன்னா பதினாலு கொடுக்கப்பட்டுள்ள தரவு புள்ளிகளோட மூனை கூட்டிய பின் கிடைக்கும் புதிய தரவு இது தான் எத்தனை இருக்குது ஐந்து இருக்குது அப்போ என்னோட மதிப்பு ஐந்து இப்போ பாருங்கள் எடுத்தெழுதிலாமல் ஐது இல்லாமல் எக்ஸோட மதிப்பு என்னென்ன இருக்குது பத்து ஏழு பதினொன்று பதிமூன்று பதினான்கு இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம் இப்போ வர்க்கப்படுத்த போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் பத்து ஸ்கொயர் பத்து பெருக்கள் பத்து நூறு ஏழு ஸ்கொயர் ஏழு ஏழில் நாற்பத்தி ஒம்பது பதினொன்று ஸ்கொயர் பதினொன்று பதினொன்னா நூற்றி இருபத்தி ஒன்று பதிமூணு ஸ்கொயர் பதிமூணு பெருக்கள் பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது பதினாலு ஸ்கொயர் பதினாலு பெருக்கள் பதினாலு நூற்றி தொண்ணூற்றி ஆறு அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் கூட்ட போகிறோம் சம்மேஷன் எக்ஸ்ஐ கூட்டலாமா நாலு மூணு ஏழு ஏழு ஒன்று எட்டு எட்டு ஏழு பதினஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐம்பத்தி ஐந்து என்ன வந்திருக்கு ஐம்பத்தி ஐந்து இப்போ இது எல்லாத்தையும் கூட்டலாமா சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் ஆறு ஒம்பது பதினஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறு பதினாறு ஒரு ஒம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மிச்சம் ரெண்டு ஒம்பது ரெண்டு பதினொன்று பதினொன்று ஒரு ஆறு பதினேழு பதினேழு ரெண்டு பத்தொன்பது பத்தொன்பது ஒரு நாலு இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு மூணு மிச்சம் ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு அறநூற்றி முப்பத்தி ஐந்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து இப்போ பாருங்கள் திட்ட விளக்கம் நேரடி முறை சிக்மாய் ஈக்வல் டு ரூட் ஆஃப் என்ன வந்திருக்கு சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயரோட மதிப்பு அறுநூற்று முப்பத்தி ஐந்து பை எண் என்னோட மதிப்பு ஐந்து மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்ஐ எக்ஸ்ஐயோட மதிப்பு ஐம்பத்தி ஐந்து பை ஐந்து அடுக்கு இரண்டு இந்த ஃபார்மில் அடுக்கு ரெண்டு இருக்கா அதனால் அடுக்கு ரெண்டு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேன்சல் பண்ணிக்கலாமா அஞ்சில் வகுப்படும் ஓரஞ்சா அஞ்சு ஆறில் ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் ஒன்றுங்க வந்தால் பதிமூணு பதிமூணில் ஈரஞ்சா பத்து மிச்சம் மூணு இங்கே வந்தால் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சில் ஏழஞ்சா முப்பத்தஞ்சு அறுநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சோ கொண்டு வகுத்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஏழு மைனஸ் இதை கேன்சல் பண்ணுமா ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு அப்போ ஐம்பத்தஞ்சு அஞ்சோ கொண்டு வகுத்தோம்னா பதினொன்று இந்த பதினொன்றுக்கு அடுக்கு என்ன இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ பதினொன்று அடுக்கு ரெண்டு பதினொன்னா ரெண்டு தர வெள்ளிப் பெருக்க போகிறோம் பதினொன்று பெருக்கல் பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்று இருபத்தி ஒன்று கழிச்சோம்னா ஆறு ஆறு சரியா இங்கே பாருங்கள் இங்கே என்ன வந்திருக்கு ஆறு தானே வந்திருக்கு இந்த ஆறுக்கு வர்க்கமலை எடுக்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கு ரெண்டு புள்ளி நாலு நாலு ஒன்பதுன்னு வந்திருக்கு இங்கேயும் ஆறு தான் இங்கேயும் ஆறு தான் அப்போ ரெண்டு புள்ளி நாலு நாலு ஒன்பது இதை ரெண்டு தசம இடத்துல மாற்றிட்டோம்னா ரெண்டு புள்ளி நாலு ஐந்து இதான் என்னது நமக்கு தேவையான திட்டவிளக்கம் தோராயமாக ரெண்டு புள்ளி நாலு ஐந்து பாருங்க இது வந்து பழைய தரவு பழைய தரவோட திட்ட விளக்கம் ரெண்டு புள்ளி நாலு ஐந்து இது வந்து புதிய தரவு அதாவது தரப்பட்ட ஒவ்வொரு தரவு பள்ளிகளுக்கும் மூணை கூட்டுனது அடுத்து ஒரு புதிய தரவு கிடைச்சது இல்லையா அந்த புதிய தரவோட திட்ட விளக்கம் என்ன தான் வந்திருக்கு அதே இங்க ரெண்டு கூட ஒரு தரவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரவு பள்ளியிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் கூட்டினாலோ கழித்தாலோ அதனுடைய திட்ட விளக்கம் மாறாது சரியா அவ்வளவுதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி